ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். ஸ்ரீ குருப்யோ நமஹ. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாகஜா பஜதாம் கல்பவக்ஷாய நமதாம் காமதேனுவே. அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கும்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதக பிரபு இரந்தரமை குருநாதர் திருமுக புதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி இன்றைய பதிவிற்கு செல்வோம். எல்லோருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும். இந்த வசியம், அதே போல பில்லி சூனியம் ஏவல், இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி நிறைய பதிவுகளை பார்த்துட்டு இருக்கோம். இதில் இந்த வசியம் அப்படிங்கிறது, எனக்கு இந்த பொண்ணு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு, எல்லாருமே நித்திய கல்யாண பெருமாளாக இருக்கணுங்கிற எண்ணம் சிலருக்கு இருக்கிறதாகவே தான் இருக்கிறது. இப்போ எந்த மாதிரியான கிரகநிலைகள், யாருக்கு எந்த மாதிரியான கிரகநிலைகள் அக்ஷய லக்ன பத்தி படி செல்லும் பொழுது இந்த மாதிரியான நிகழ்வுகள் யாருக்கு நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, யார் மன வலிமை குறைந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும். அட்சய லக்னத்தினுடைய 5ஆம் அதிபதி 8ற்கு தொடர்பு கொள்வதாலோ அல்லது 8ஆம் அதிபதி 5இல் தொடர்பு கண்டாலோ அவர்களை நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு ஆட்டி வச்சிட முடியும் அப்படிங்கிறத நம்ம இங்கே தெரிஞ்சுக்க முடியுது. ஒரு ஜாதகத்தில் பார்த்தோன்னா 5ஆம் அதிபதி 8இல் இருந்தால் முதலே அவங்க வந்து மனக்குழப்பமான சூழ்நிலை, ஏன்னா இந்த வசியம் ஆகணும், ஏவல் பின்லி சூனியங்கள்லாம் நடக்கணும்னா குலதெய்வ அனுகிரகம் குறையும் பொழுது, ஏன்னா எந்த தெய்வமும் செய்யாததை குலதெய்வம் மட்டுமே செய்யும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ குலதெய்வம் அனுகூலமாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே எடுபடாது. அப்போது 5-8 சம்பந்தம் வரும் பொழுது அட்சய லக்ன பத்தியிலேயே நம்ம சொல்கிறது குலதெய்வ அனுகூலம் குறைவாக இருக்கும், உங்களுடைய மூதாதையர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை, பித்ருதோஷம் சம்பந்தப்படக்கூடிய காலமாக 5-8 சம்பந்தப்படும் பொழுது நிகழும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இப்படி இருக்கிறவர்கள் சீக்கிரமாக இந்த வசியம் யாராவது செஞ்சாங்கன்னா அதுக்கு நம்ம ஆளாயிடுவோம். ஸோ அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக கவனத்துடன் இருப்பது நலம். அதே மாதிரி 7-8 இந்த 2 தொடர்புகள் ஏற்படும் பொழுது தான் இன்னைக்கு நிறைய நம்ம வந்து பார்க்குறோம். இந்த 7-8 தொடர்பு ஒரு சில நேரங்களில் இன்றைக்கி நிறைய பிரபலங்களுக்கே பார்த்தீங்கன்னா விவாகரத்துகள் எல்லாம் ஏற்படுது. ஏன் ஏற்படுதுன்னா, இந்த லக்ன மாற்றம் அப்படிங்கிற விஷயம் எல்லா ஜோதிட முறைகளிலுமே இல்லை, அட்சய லக்ன பத்தி ஜோதிடத்தில் மாத்திரம்தான் இது வந்து இந்த லக்ன மாற்றம் உங்கள் வயதோட்டத்தின் படியாக இருக்கக்கூடிய லக்னம் அப்படிங்கிறது ALP-ல மாத்திரம்தான் இருக்குது. ALP-ல நம்ம வந்து பார்க்கும் பொழுது தான் இந்த விவாகரத்து காலங்கள் இவர்கள் ஒத்து போக முடியுமா இல்லையா, ஆண் பெண்ணுடைய லக்னங்கள் 6-8 அமையும் பொழுது அவர்களுடைய இடையே கருத்து ஒற்றுமை வந்து மிக மிக குறைவாக இருப்பதாக இருக்கும். அதே போல 8ஆம் அதிபதி 7இல் இப்போ ஆண் ஜாதகத்தினுடைய அட்சய லக்னத்தினுடைய 8ஆம் அதிபதி 7இல் தொடர்பு கொள்ளும் பொழுது கண்டிப்பாக இவர்கள் வழக்காடு மன்றம் சென்று விடுவார்கள்னு உறுதியாக நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த ரகசிய சிநேகிதங்கள், ரகசியமாக குடும்பம் அமைத்து கொள்வதுங்கிறது பார்த்தீங்கன்னா 4-11 தொடர்பு கொள்ளும் பொழுது முறை மாறிய திருமணங்கள் அப்படிங்கிறது நடக்கும். முறை மாறிய திருமணங்கள் அப்படின்னா முதல்ல இந்த ஆணுக்கு கல்யாணம் ஆகியிருக்கலாம், அவருக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டு விடுவது. அதே போல் அந்த பெண்ணுக்கு கல்யாணமாகி அவங்க நிஜமாகவே ஒரு குடும்ப பத்னியாகவே இருந்தாலும் கூட இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு நமக்கு கிரகங்கள் நட்சத்திரங்கள் வழியே நம்மளுடைய கர்மாக்களை இயக்குதுன்னு எங்களுடைய குருநாதர் சொல்வார். அந்த மாதிரி இந்த கிரகங்கள் நட்சத்திரன் வழியே செல்லும் பொழுது இந்த கர்மாக்களை இயக்கி இது போன்ற நிகழ்வுகளை கொடுத்து விடுகிறது. அப்போ இதற்கு தீர்வாக அட்சய லக்ன பத்தி ஜோதிடம் இருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் நமக்கு இல்லை. அப்போ இதை உணர்வது எப்படி அப்படின்னா, முதல் நம்ம கத்துக்கணுங்க. அதை நம்ம கத்துக்கிட்டோம்னா நம்மளே உணர்ந்துடலாம், அல்லது அட்சய லக்ன பத்தி ஜோதிடர்களை தொடர்பு கொண்டு நாம் ஆலோசனை பெறும் பொழுது இது பற்றி விரிவாக கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியும். இப்படி ஒரு அமைப்புகள் இருப்பவர்களுக்கு தான் இந்த மாதிரியான வசியம், ரகசிய சிநேகிதங்கள் ஏற்படுவது, கெட் டுகெதர்னு இன்னைக்கு வாழ்கிறோம் நம்ம. பிடிச்சா வாழ்கிறது, பிடிக்கலைன்னா விட்டுட்டு போயிடுறது. அப்போ இந்த 7ஆம் அதிபதியினுடைய நிலை, 7ஆம் அதிபதி எப்படி இருக்கார் அப்படிங்கிறது, அந்த 7ஆம் அதிபதி கொஞ்ச நாளைக்கு வந்து அனுகூலமான நிலையில் இருந்துட்டு அதுக்கப்புறம் இந்த லக்னம் மாறும் பொழுது இந்த 7-8 தொடர்புகள் வரும் பொழுது பிரிவினைகளை கொடுக்கக்கூடியதாக காமிச்சிடுது. அப்போ இந்த அட்சய லக்ன பத்தி ஜோதிடம் இது போன்ற திருமணம் சார்ந்த, திருமண பொருத்தம் சார்ந்த விஷயங்களில் மிக துல்லியமாக இது ரெண்டும் எத்தனை காலங்களுக்கு இருக்கும், ஏன்னா 1000 காலத்து பயிர் திருமணம் சொல்கிறோம். இப்போ 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணல, 1000 பேருக்கு பொய் சொல்லிங்கிறத 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுங்கிற மாதிரி
நிறைய விஷயங்களை நம்ம இன்னைக்கு மாத்திட்டுறோம். அப்போ 1000 பேருக்கு போய் சொல்லினா எல்லாருடைய அந்த இது எப்படி இருக்கு, இந்த குலம் என்ன கோத்திரம் என்னன்னு எல்லாமே தெரிந்து அந்த திருமணத்தை நிகழ்த்தும் பொழுது, ஒரு காலத்தில் எதிர்பார்ப்புகள் அற்ற திருமணங்களாக இருந்தது, இன்னைக்கு பெண் வீடாகட்டும் ஆண் வீடாகட்டும் நிறைய எதிர்பார்ப்புகளுடன் திருமணங்களை செய்து கொள்ளும் பொழுது, அந்த எதிர்பார்த்ததுக்கு தகுந்தாற் போல எதிர்பாலினம் இல்லாத பொழுது, இந்த ரகசிய சிநேகிதனங்கள் வசியமாறது, முறை மாறிய உறவுகள், இது எல்லாத்துக்குமே காரணம் காலமாற்றம் தான். இந்த காலமாற்றத்திற்கு தகுந்தாற் போல ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்களை நாம் எந்த விதமான ஒரு வாதங்களும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஜோதிடம் நமக்கு வழிகாட்டியாக இருக்கும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. இந்த அட்சய லக்ன பத்தி ஜோதிடத்தை எல்லாருமே கற்றுக்கொள்ள முடியும். அப்போ இப்படி வசியமாயிடுத்து 5-8 சம்பந்தம் இருக்குது, இவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும் பொழுது, கண்டிப்பாக முதல் அவங்க செய்ய வேண்டிய வழிபாடு அவங்க குல தெய்வத்தை சரியான முறையில் வழிபாடு பண்ணணும். முதல் குலதெய்வம் தெரியும் அதுக்கு. அப்போ அதற்குண்டான முறைகளை கையாண்டு குலதெய்வத்தை அறிந்து குலதெய்வத்திற்கு சரியான அந்த வழிபாட்டு முறைகள்னு நிறைய இருக்கும். அவர்களுடைய குல ஆச்சாரப்படி எப்படி அந்த குலதெய்வ வழிபாடு இருக்கோ அதன்படி குலதெய்வ வழிபாடையும் அவர்களுடைய மூதாதையர்களுடைய வழிபாடை இது ரெண்டையும் செய்த பிறகுதான் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வசியத்தை முறிக்கக்கூடிய விஷயங்களை நம்ம செய்ய முடியும். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லாமல் நம்ம அந்த விஷயத்தை என்ன செய்தாலும் அந்த விஷயத்திலிருந்து அந்த நபரை நம்ம வந்து வெளியவே கொண்டு வர முடியாது. இன்னொன்று, ALP அந்த மாற்றம் நிகழும் பொழுது மட்டுமே அவர் அதிலிருந்து வெளியே வருவார். அப்போ தான் தெய்வ அனுகூலமும் அவருக்கு வருங்கிறத நம்ம இங்கே நல்ல தீர்மானமாக உறுதியாக இந்த பதிவை வந்து நம்ம இங்கே செய்கிறோம். ஸோ உங்களுடைய ஜாதகங்களை சரியாக, இன்னைக்கு குழந்தைகள் வந்து பாதை மாறி போயிட்டுருக்கு இப்படி இருக்கான் அப்படி இருக்காங்கலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அப்போ இதுக்கு வழிகாட்டியாக ALP இருக்குங்கிறதுல எள்ளளவும் சந்தேகமில்லை. அட்சய லக்ன பத்ததி ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு அட்சய லக்ன பத்ததி ஜோதிடம் மூலியமாக உங்கள் வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.